அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வலைதளத்தை துவக்கி வைத்த பின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டி டி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை காணலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை விடுதலை செய்திருக்காங்க. நீண்ட நாட்களாக சிறைவாசம் செய்தவர்கள் அவர்கள் விடுதலை அடைந்ததில் எங்களுக்கு மகிழ்ச்சின்னு பலமுறை சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. அவங்க அவங்கள விடுதலை செய்ய வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது நீண்ட நாட்களாக 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்கள் சிறைவாசிகளாக இருப்பவர்களை அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கோம், அதை தான் திரும்பவும் எங்களது கோரிக்கையை வைக்கிறோம். இது ஒரு தவறான நடவடிக்கை, இது ஜனநாயக விரோதமான நடவடிக்கை. அவர் நீதி பெற்ற அவமதிப்பு வழக்குக்கு அவரை நீதிமன்றத்துடைய தீர்ப்பின்படி கைது செய்தாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கு ஸ்டே வந்ததுக்கு அப்புறம் அவர் மேலே தொடர்ந்து வழக்குகள் போடுறது பார்த்தா அவர் மேலே தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி இந்த அரசாங்கத்திலையும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் இருக்கிறதா தான் கேட்குறேன். அது யார் காலத்தில் போடப்பட்டதாக இருந்தாலும் இப்படி தூசி தட்டி இந்த நேரத்தில் அவர் வெளியில் வரக்கூடாதுங்கிற நோக்கத்தில் கைது செய்ய அதுக்கு முன்னாடி கைது செய்திருக்கலாமே. இப்போ செய்கிறது ஒரு தவறான ஜனநாயக விரோத நடவடிக்கை. அதுதான் சொன்னேன், நவம்பர் டிசம்பர்ல உரிய முடிவு எடுப்போம். ஏன்னா ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்கு, ஒன்னு காங்கிரஸ், இன்னொன்னு பிஜேபி. நீங்க நினைப்பீங்க காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்குன்ட்டு. எந்த நேரத்துலயும் திமுக பத்தி உங்களுக்கு தெரியும், அவங்க மத்தியில இருக்கின்ற அரசாங்கத்தை கண்டு பயப்படுகிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஏற்கனவே கோபேக் மோடின்னு கருப்பு கொடி ஏந்தியவர்கள் இப்ப மழை காலத்தில் கூட கருப்பு கூட கூட பிடிக்கிறது இல்லை, அவங்க எல்லாம் வெள்ள கூட பிடிக்கிற அளவுக்கு திமுக தலைவரும் அவங்க கட்சியினரும் ஆயிட்டாங்க. அதனால அவர்கள் பிஜேபியை திருப்திப்படுத்த வேண்டிய நோக்கத்தில் காங்கிரஸை கழட்டி விட்டாலும் விடலாம். 2014 ஒரு முறை நடந்திருக்கு இது மாதிரிலாம், அது மாதிரி கழட்டி கூட விடலாம். அதனால ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கு நம்மளுக்கு, அந்த நேரத்தில் பாத்துக்கலாம் சொல்றேன். இல்லையே, நான் இப்போ அது உங்களுடைய பார்வையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப கூட நீங்க கேட்டீங்க என்ன, இப்ப நண்பர் கேட்டாரு இந்த மலை வெள்ளம் காலகட்டத்தில் எல்லாம் விமர்சனம் பண்றாங்களே அதுன்னு அரசாங்கத்தை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா சொன்ன எதிர்கட்சிங்கிறதுக்காக நான் வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சிங்கிற காரணத்தினாலே அவர்கள் செய்வதையெல்லாம் நம்ம குறை கூறுற ஒரு நபர் அல்லடா. அது நல்லா செஞ்சா அதை பாராட்டுவதும், சரியில்லைன்னா அதை எடுத்து சொல்வதும் தான் ஒரு ஜனநாயக ரீதியான கடமைன்னு நினைக்கிறேன். மத்திய அரசு சரியா செய்திருந்தா சரியா செஞ்சிருந்தானே சொல்ல முடியும். நான் ஏற்கனவே சொன்னேன், இப்ப இல்ல அந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டத்தப்ப மாயவரத்தில் திரு ஜெயராமன் அவர்கள் நடத்திய போராட்டத்தில் நான் போய் கலந்து பேசுறப்பயே தமிழ்நாட்டு விவசாயிகளை தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கின்ற திட்டங்களை மத்தியிலே ஆள்கின்ற அரசாங்கம் அதெல்லாம் கைவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு நலன் தருகின்ற அவர்கள் விரும்புகின்ற திட்டங்களை நிறைவேற்றி தந்தா நானும் உங்களுக்கு ஜெய போட தயார்னு அங்கே எல்லாருக்கும் முன்னாடி சொன்னேன். அதை தான் இன்றி சொன்னேன். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கு இருக்க ஒன்று கொடுக்கல் வாங்கல் விவகாரமோ வேற எந்த விவகாரமோ இல்லை. அரசியல் ரீதியாக எதிரியா நம்ம அவங்கள பார்க்க வேண்டிய சூழலில் பார்த்து தான் ஆகும். தமிழ்நாட்டு நலன் பாதிக்கப்படுகின்ற விஷயங்கள்ல நாங்கள் எடுத்து குரல் கொடுப்போம், அதுக்காக போராட்டங்கள் நடத்துவோம். அதே நேரத்தில் எல்லா விஷயங்களையும் நாம் வந்து தாக்கி பேசுறது முறையாக இருக்குங்கிறது எனக்கு சரியா தெரியல, என்னுடைய சுவாபமும் அது இல்லை. அதாவது பெருகிற அண்ணா அவர்கள் சொன்னது தான் எப்பயுமே நாம வருது, அதை தான் நாங்களும் பின்பற்றுறோம், அதான் எங்கள் கருத்து.
எப்படி ஆட்டைக்கு தானி தேவையில்லையோ அது போல நாட்டுக்கு கவர்னர் பதவி தேவையில்லைன்னு அண்ணா அன்றைக்கு தீர்க்க தரிசனத்தோடு சொன்னதுதான் இன்றைக்கு நமது கவர்னர் அவர்கள் பேசுவதெல்லாம். ஒரு கவர்னர் அவருக்கு வேற வேலை இல்லை, ஜாலியாக அங்கே கவர்னர் மாளிகையில் உட்காந்துருக்காரு. அவர் சனாதனத்தை பத்தி பேச தேவையில்லை. கான்ஸ்டியூஷனோட பெருசு எதுவும் கிடையாது, நாட்டை விட பெருசு எதுவும் கிடையாது. அதை கூட அவர் முதல்ல வேற மாதிரிலாம் பேசிட்டு அப்புறம் அவரே அதை ரிவர்ஸ் பண்ணி